வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். நம்ம வீடியோவில் அட்வான்ஸ் கொடுத்து மாடுங்க நிறைய பிடிக்காமல் இருக்குதுங்க. நாளைக்கு காலையில் புது மாடுகள் வந்திருக்குது செனமாடு. நாளை காலையில் ஒரு 12 மணிக்காட்டம் ஏன்னா செனை செக் பண்ணிட்டு பிடிச்சிட்டு வந்துருக்குது. இங்கே நம்ம மாமூலாக பார்க்குற டாக்டர் வச்சுட்டு தெளிவாக செக் பண்ணிட்டு தான் அப்புறம் வீடியோ அப்பவும் போடுவேன். சரி, இருந்தாலும் இன்றைக்கி வீடியோவை காணோம்னு எதிர்பார்ப்பீங்கல்ல. அதுவும் இருக்குது, அட்வான்ஸ் போட்ட மாடுகளும் பிடிக்காமல் இருக்குது. எப்படி என்னங்கிறத சொல்கிறேன், ஒவ்வொன்றா விளக்கத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த மாடு 26க்கு தான் லாஸ்ட்டை போட்டிருந்தேன். இதுவும் அட்வான்ஸ் போட்டு இன்னும் பிடிக்காமல் நிற்கிது. செனை வந்து ஒரு 7 மாதம் அந்த மாதிரி இருக்குது. இதோட தாயெல்லாம் நல்லா வர்க்கமாக கறந்த மாடு தானுங்கிறதுக்கெல்லாம் ரெண்டாணியத்து கிடையாது. தண்ணி தீனிக்கு அதை வச்சாலும் திங்குவங்க. நல்ல பாலுகளும் நல்ல டிகிரி ரேட்டு எல்லாமே சூப்பராக வரும். அந்த மாதிரி மாடு இதெல்லாம் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காமல் நிற்கிது. ஃபஸ்ட்டு மாடு இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 6.5 7 அந்த மாதிரி செனை. இது 5-6 பால் தாராளம். அன்னைக்கு வீடியோவில் பார்த்ததுக்கு இன்றைக்கி பாருங்க நல்லா இருக்குது. தண்ணி 2 நேரம் குடிச்சு. ஹே, ரெண்டு ஆணப்பில் கட்ட கடிக்குதுலங்க. அந்த மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா 32 ரூபா போட்டிருந்தேன். 30 ரூபா அந்த மாதிரியும் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது 3 ஈத்து அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இது 2 செனமாடு வச்சுங்களா. அடுத்து இது புதுசாக வந்த செனமாடு. இது பல்லு சேர்ந்தது. பல்லு சேர்ந்ததுங்கன்னா இன்றைக்கெல்லாம் மழையில் நினச்சனால அப்படி டல்லாக இருக்குது. நாளைக்கு பாருங்க இன்னும் மாடு நல்லா வெடுக்குன்னு தெரியும். இது செனை 7 மாதம் 8 மாதத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. செனை உறுதி கன்ஃபார்மு. நம்ம காலையில் ஒருக்க நம்ம டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு தெளிவாக போகலான்ட்டுருக்குறேன். இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 23,000 மாடு. இன்னும் நாளைக்குங்களும் வாருங்க மாடு நல்லா தெரியும். இன்றைக்கி தான் வந்தனால அப்படி இருக்குது. 23 ரூபாயும் நான் கூட கொடுத்துடலாம். அந்த மாதிரி டைப்புங்க மாடு. இது செனை உறுதி. ஆனால் செக் பண்ணிக்குவீங்க வந்து காலையில் 3 மாதமும் சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து அதாச்சும் அட்வான்ஸ் போடலாம் இருந்தாலும் தாராளமாக போடுங்க. காலையில் மாடுகள்லாம் நேற்று வீடியோவில் காட்டினார் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க. ஏன்னா அட்வான்ஸ் ஆராய்ச்சி நைட் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்து எப்படி நைட்டாகு 10 மணி வரைக்கும் நானும் பேசுவேன் போனேன். அந்த மாதிரி இருக்கல அப்படி ஆராய்ச்சி அட்வான்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போகுது. என்னங்க நேற்று தான் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து பிடிக்கலின்னு போட்டிருந்தீங்க, இப்போ அட்வான்ஸ் போட்டான்னு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அதை பிரச்சனை. இது 6 புல் கடேரி. அன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்ததுக்குமே இன்றைக்கும் பாருங்க மாடு நல்ல நெட்டு. இதோட நல்ல வர்க்கமான வரவிக்குதே. 6 புல்லுத்த 10 ஈத்துக்கு நான் வச்சு கறக்கலாம். இது 30 ரூபா 32 ரூபா தான் போட்டிருந்தேன். மாடு இழைச்சி கிடக்கிற தவிர பாக்கி எந்த குறையும் இல்லைங்க. இதில் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த குறையும் இல்லை. 6 பல். இது 32க்கு தான் போட்டிருந்தேன். மொத்தம் அப்போ 3 செனமாடாக இருக்குதுங்களா. இதில் எந்த மாடு வேணுமாலும் நீங்கள் தாராளமாக அட்வான்ஸ் போடலாம் எப்படிங்கிறத சொல்கிறேன். அதை செக் பண்ணிவிட்டு எத்தனை மாதம் கூட தெளிவாக சொல்லிடுவாள். அதை செனை உறுதி. ஆனால் 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு மேலே எல்லாமே இதுகெல்லாம் செக் பண்ணியாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேல். இது வந்து 8 மாதம் 8 3 அதிகபட்சம் ஒரு 1.5 மாதத்துக்குள்ள மாதம்னு இது கண்ணு போட்டுருக்கு. ஒரு 40 நாள் 50 நாள் கண்ணு மடி வச்சு நீ போடுறத பருத்தி வேதம் 6 பல் கிடையறிய ஒரு 6 மூட்டை திங்கி 32,000 விலையை போட்டிருந்தேன். 33 போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அடுத்து இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காமல் இருக்குது. இது மாடு நல்ல பெருவெட்டுங்க. பெருவெட்டுனா 2 ஈத்து என்ன 3 ஈத்து இருக்குது. இது 8 மாதம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதே காலையில் ஒருக்க கை வச்சு பார்த்துக்குவேன். மாடு நல்ல நெட்டு ஓட்டு பெருவிட்டுங்க. நடந்துக்க நடக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால் அந்த வலது கால் சுண்டுன்னு மாதிரி வைக்கி. அது இந்த ஈரத்துகளுக்கு அது இருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. நான் விலை வந்து அனுசரித்து தரேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 32 ரூபா அந்த மாதிரி தார். இந்த மாடல் 32 ரூபாய்க்கு எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. 7 மாதம் சனைக்கு மேலே தான் இருக்குது. 6 மாதம் சனை அந்த மாதிரி வேறு. காலையில் செக் பண்ணிவிட்டு தெளிவாக அதையும் போடுறேன். நடக்கிறத பார்த்துட்டீங்களா நான் அதில் ஒரு குறை சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறேன் அது பிறவிலேயே அப்படி ஒரு கால் அந்த வலது கால் லைட்டு இழுத்து மாதிரி. டே நாளைக்கு ஒன்று பிடிச்சும் கூட கட்டணுக்கு செக் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் சினைக்கே பணம் கட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் சினை வந்து உறுதி. எத்தனை மாதங்கிறத நம்ம ஒரு கை வச்சு இன்றைக்கி சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் செக் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டாரு. இதில் எந்த மாடு வேணாலும் நீங்கள் அட்வான்ஸ் போடலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுறேன். இப்படித்தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு பிடிக்கலாம் மறுக்கணும் வீடியோ எடுத்து போட வேண்டியது வருது. பார்க்கலாம் நடப்பில் எப்படிங்கிறத பார்த்து என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன்.
எதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நைட் வீடியோ போட்டிருக்காரு மாடு காலையிலுக்குன்னு நல்லா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ஒரு வாரு வாட்டு போலான்னு வருவாங்க. வந்து என்னப்பா வீடியோவில் பார்க்க ஒன்றா தெரிஞ்சு அப்படிம்பாங்க. நம்ப சடவுளை அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அந்த வெள்ள மாடும் இன்னும் அட்வான்ஸ் போட்டு பிடிக்கல. இந்த படுத்துருக்குது பாருங்க, இந்த மாடுமே இளஞ்சனைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னு கை வச்சு பார்த்து சினையாக என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். இது சினை இருக்க வாய்ப்பு இல்லைனா இருந்தாலும் ஒரு சொல்லியிருக்கிறாங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. 50 நாள் ஆயிடுச்சு, 60 நாள் ஆயிடுச்சு, கை தெரிஞ்சுன்னா சினையாக இருக்கும், இல்லைனாலும் அந்த மாதிரி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். வீடியோ நைட்டே வந்திருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு கூப்பிடுங்க. என்னங்கிறத நடப்பில் சொல்கிறேன், எல்லாம் அனுசரித்து தான் ஆகணும். அட்வான்ஸ் போட்ட விளைஞ்சு அடைய முடியாது, வாங்க வர விளைஞ்சு அடைய முடியாது. இப்போ இந்த மழை பெஞ்சனால எல்லா பக்கமே பாருங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கிற மாடு ரேட்டுக்குமே நம்ம ஏரியாவில் இருக்கிற மாடு ரேட்டுக்குமே சம்மதமே இருக்காது. நம்ம ஏரியானா சில பேர் இப்போ எங்கள் ஊர்லேயே பத்தியாவே இருக்கிறாங்க, விலை போய் கேட்டு பாருங்கள், சம்மதமே இருக்காது எம் விலைக்கும் அதுக்கும். ஆனால் அது எப்படி காரணம் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது, சொல்லவும் தெரியாது, பிடிக்கும் தெரியாது. அவங்களாம் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, முக்காவாசி பேர் வீடியோ பார்க்குறவங்க இந்த மாடுகளே இந்த ரேட்னா 10 லிட்டர் கறக்கிற மாடு ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கி போடலாம், 50 ரூபாய்க்கு வாங்கி போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது நடக்கவே நடக்காது. உங்கள் ஏரியாவில் என்ன மெத்தடோ அதே மெத்தடு தான் இங்கேயும் 70 80 அந்த மாதிரி போகும். அதனால தான் அந்த சப்ஜெக்ட்டுக்கே நம்ம நுழையாமல் இதில் போகிறது. இந்த அளவான விலையில் வாங்கி இதெல்லாம் இப்போ 23 ரூபாய்ன்னு வச்சுங்க இந்த மாடு. இது என்ன ஒன்றும் படுத்து எந்திரிக்காது கேளுடு அதெல்லாம் கிடையாது. 4 ஈத்து வேணால் இருந்தால் இருக்குது, 1 மூட்டை 6 மூட்டை பற்றி அதை என்னச்சுங்கன்னா 2 ஈத்து வந்து நல்லா நம்ம கறக்கலாம். 24000 ரூபாய்னா இன்னும் கொஞ்சம் மின் பண்ணி பண்ணி தருவேன். இப்போ வந்ததுனால அப்படி டயர்டு வண்டியில் எல்லாம் காலையில் கை வச்சு பாட்டு கொடுத்துருவேன். இன்னும் மாடு நல்லா தெளிவாக தெரியும் பாருங்க அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.